மேலை நாடுகளில் வெளியாகி கொரோனா தொடர்பான முக்கிய செய்திகள் இந்தியாவில் கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் இடையே தடுப்பூசி போடுவதில் பெரும் பாகுபாடு நிலவுவதாக கிராமப்புற வாழ் மக்கள் கவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் கிராமங்களில் போடப்பட்ட தடுப்பூசிகள் பதினைந்து வீதம் என்றால் நகரங்களில் முப்பது வீதம் போடப்பட்டிருக்கின்றது இந்தியாவினுடைய மொத்த சனத்தொகை நூற்றி முப்பது கோடிக்கு மேல் இருக்கின்றது இவர்களில் எழுபது வீதமானவர்கள் கிராமங்களில் வாழ்கின்றார்கள் ஆனால் கிராமங்களில் போடப்பட்ட தடுப்பூசிகள் மிகவும் குறைவானது கிராமங்களில் ஒளியேற்றுவதன் மூலம்தான் சுதந்திர இந்தியாவினுடைய வெற்றி மலரும் என்று மகாத்மா காந்தி சொன்னது இன்று வரை நிறைவேற்றப்படாத ஒன்றாகவே இருப்பதை கொரோனா தடுப்பூசி விவகாரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கின்ற பாகுபாடானது தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றது என்பது இந்த செய்தியினுடைய முதலாவது சாராம்சமாக இருக்கின்றது இது குறித்து குமாரி டேத்ரா என்பவர் ஹரியானாவில் இருக்கின்றவர் இவர் ஹரியானா மாநிலத்தில் ஓர் ஊர் சுற்றியாக இருக்கின்றார் பல கிராமங்களுக்கு சென்று வந்ததாக கூறும் இந்த பெண்மணி பல இடங்களில் கிராமங்களில் மருந்திற்கும் தடுப்பூசி போடப்படவில்லை என்று தன்னுடைய குறைபாட்டை தான் கண்ட செய்தியாக கூறுகின்றார் மக்கள் கிராமங்களில் உயிர் அச்சத்தில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு கொரோனா தடுப்பூசிகளை போட வேண்டும் என்றால் எங்கு போடுவது யார் போடுவது எப்போது போடுவது என்பதெல்லாம் கிராமங்களில் கேள்வியாகவே இருக்கின்றது மேலும் அந்த பெண்மணி கூறுகின்ற பொழுது பல இடங்களில் மக்களுக்கு கொரோனா என்றால் என்னவென்றே தெரியவில்லை அதை விளங்க முடியாத மக்கள் மருத்துவத் துறையில் ஏதோ சதி நடப்பதாக கருதி மருத்துவர்களை தாக்கிய சம்பவங்களும் ஆங்காங்கு நடைபெற்றிருப்பதாக குறிப்பிடுகின்றார் மேலும் கொரோனா பரிசோதனை என்று பலர் வந்திருக்கின்றார்கள் அவர்களை கண்டதும் மக்கள் ஏன் ஓட்டம் எடுத்தார்கள் என்கின்ற கேள்விக்கு பதிலளித்த அந்த பெண்மணி கொரோனா தொற்று இருக்கின்றதா இல்லையா என்று பரிசோதிக்க வரும் இவர்களை எப்படி நம்புவது நமக்கு கொரோனா இல்லாத பொழுதே இருக்கிறது என்று கூறி இவர்கள் வைத்தியத்தை ஆரம்பித்து நம்மிடம் இருப்பதையெல்லாம் கறந்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் கிராம மக்கள் இவர்களை பார்த்து தலை ஓடுகின்றார்கள் என்று அப்பெண்மணி கூறியதாக நாம் கூறவில்லை மேலை நாடுகளில் செய்தி வழியாகி இதேபோல இப்பகுதிகளில் ஐந்து ஜி கட்டமைப்பு வருவதாக அறிவித்த பொழுதும் அது ஏதோ ஆபத்தானது என்று பொதுமக்கள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் தொலைபேசி தொடர்பாடல் வழங்குவோரை இவ்வாறான சம்பவங்கள் மக்கள் அறிவியல் ரீதியாக வளர்ச்சி அடைய செய்யப்படாமலும் உலக சமுதாயத்திற்கு ஏற்ப இந்திய கிராமிய மக்களை வளர்த்தெடுக்க தவறியதும் இந்திய தலைவர்கள் இழைத்திருக்கின்ற தவறு என்று மேலை நாடுகளில் முன்னரே குறிப்பிட்டதற்கு அடையாளமாக இந்த நிகழ்வும் இருக்கின்றது ஆனால் மக்களுக்கு ஒன்று விளங்கி இருக்கின்றது இந்தியாவினுடைய உத்தரப்பிரதேசத்திலே மதுரா நகர் என்கின்ற இடத்தில் சடுலாபூர் என்கின்ற பகுதியிலே பசுமாட்டை இறைச்சிக்காக கொண்டு சென்றார் என்று கடாவி அகமட் என்பவர் அங்கிருக்கும் பொதுமக்களினால் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்றும் மேலும் ஐந்து பேர் போலீசாரினால் பாதுகாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது போலீசார் இதற்கு தருகின்ற விளக்கம் பசுமாட்டை இறைச்சிக்காக கொண்டு சென்ற கடாபி அகமட் நாட்டுப்புற துப்பாக்கியினால் மக்களை நோக்கி சுட்டதாகவும் மக்களுக்குள் மறைந்திருந்த யாரோ ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு கடாபி அகமட் இறந்து விட்டார் என்றும் தன்னுடைய கதையை எழுதியிருக்கின்றது இத்தனை பேரில் துப்பாக்கியால் சுட்டவர் யார் என்று போலீசாருக்கு தெரியாதென்று கூறுவதும் மதுரா நகர் புனிதமிக்க நகர் என்பதாக பத்திரிகை ஒன்று எழுதியிருப்பதையும் பார்க்கின்ற பொழுது மக்களுக்கு இந்த விவகாரங்கள் தெரிந்த அளவிற்கு கொரோனா குடித்த விவகாரங்கள் ஏன் தெரியவில்லை என்ற கேள்வி தொக்குனிக்கின்றது மறுபுறம் இந்தியாவில் கொரோனா தொற்று குறைந்து விட்டது என்று பத்திரிகைகள் இன்று தலையங்கம் தீட்டியிருக்கின்றன ஒரு லட்சத்தி பதினான்காயிரத்தி நானூற்றி அறுபது பேருக்குத்தான் தொற்று ஏற்பட்டு இருப்பதாகவும் கடந்த பத்து நாட்களுக்கு பின்னதாக ஏற்பட்டிருக்கின்ற பெருவீழ்ச்சி என்றும் கூறியிருக்கின்றார்கள் ஆனால் மரண எண்ணிக்கை இரண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழு என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள் இது நகரங்களில் குறைவாக இருக்கலாம் ஆனால் கிராமங்களில் அதிகமாக இருக்கலாம் என்றே கருதப்படுகின்றது தடுப்பூசி போட்ட காரணங்களினால் நகரப் பகுதிகளில் கொரோனா தொற்றினுடைய அளவு குறைவாகவும் கிராமப் பகுதிகளில் தொடர்ந்தும் உயர்வாக இருப்பதாகவே செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் மக்கள் அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாமல் கிராமப்புறங்களில் பெரும் கஷ்டமடைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றும் இறந்து போனவர்களை எரிப்பதற்கு ஆரந்தர் விறகு தேவை இதை யார் தருவது இதற்கு பணம் எங்கே இருந்து பெறுவது என்று தெரியாத நிலையில் தான் பிணங்களை கல்லோடு கட்டி கங்கை நதியிலும் மற்ற நதிகளிலும் மக்கள் வீசி கொண்டிருப்பதற்கு காரணம் அவர்களுடைய இறுதி கிரியைகளை செய்வதற்கு கூட பணம் இல்லை என்பதுதான் என்று மேலை நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன மக்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள் என்பதற்கு இந்தியாவினுடைய முன்னாள் மத்திய அரசின் நிதித்துறை அமைச்சராகிய பா சிதம்பரம் அவர்கள் இப்போதைய பாஜக அரசினுடைய தவறான கொள்கை காரணமாகவே இருபத்தி மூன்று வீதமானவர்கள் வறுமை கோட்டுக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் இது அரசினுடைய தவறே என்றும் சுட்டிக்காட்டுகின்றார் மேலும் நிவாரணப் பொருட்களில் கூட சரியான முறைமை கடைப்பிடிக்கவில்லை என்றும் ஊழல் தலைபிரி தாடுவதாகவும் கூறப்படுகின்றது உதாரணமாக பாஜக அணியைச் சேர்ந்த எதிர்கட்சி தலைவர் சுபேந்து அதிகாரி மீது அந்த மாநிலத்தினுடைய அரசு வழக்கு தொடர்ந்து இருக்கின்றது இவர் நிவாரணப் பொருட்களை திருடினார் என்று இது ஒரு மாநிலத்தின் எதிர்கட்சி தலைவர் மீது போடப்பட்டிருக்கின்ற வழக்கு என்பதுதான் ஆச்சரியம் தரும் உண்மையாக இருக்கின்றது இந்த எதிர்கட்சி தலைவர் இப்போதைய மேற்கு வங்க முதல்வர் திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த மம்தா பானர்ஜி அவர்களை ஆயிரத்தி இருநூறு வாக்குகளினால் தோற்கடித்திருக்கின்றார் எனவே இவர் மீதான வழக்கு சரியானதா தவறானதா என்ற ஒரு விமர்சனமும் இருப்பதை மறுக்க முடியாது கிராமப் பகுதிகளில் கொரோனா பரிசோதனை கொரோனா தொற்று போன்றவற்றை விளங்கப்படுத்த வேண்டுமாக இருந்தால் கடந்த பத்து இருபது வருடங்களுக்கு முன்னாக ஐந்து வயதுக்கு கீழ்பட்ட பிள்ளைகளுக்கு போலியோ தடுப்பூசி போடுவதற்கு எவ்வாறு கிராம பிரச்சாரங்களை மேற்கொண்டார்களோ அதுபோன்ற பிரச்சாரங்களை மேற்கொண்டு மக்களை தயார்படுத்தினால் மட்டுமே கொரோனா பரிசோதனை கொரோனா தடுப்பூசி போன்றவற்றை சீராக செய்ய முடியும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் மக்களுக்கு எப்படி விளங்கப்படுத்துவது என்பது ஒரு கலை அவர்களை நவீன முறைகள் மூலமாக கிராமப்புறங்களை கொண்டு வர முடியாது இலங்கையில் ஒரு பாடசாலையில் பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டத்திற்கு துண்டு பிரசுரங்களை அச்சடித்து எல்லா பெற்றோருக்கும் வழங்கியிருந்தார்கள் ஆனால் அந்த கூட்டத்திற்கு யாரும் வரவில்லை அப்பொழுது அங்கு வந்த அப்பகுதியினுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் யாரும் வரவில்லை என்ற பொழுது தாம் போஸ்டல்களை அடித்து வீடுகளில் கொடுத்தும் வரவில்லை என்றார்கள் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் சிரித்தார் இங்கிருக்கும் மக்களில் எத்தனை பேருக்கு வாசிக்க தெரியும் நீங்கள் அவர்களுக்கு மணி அதாவது சேமக்கலம் என்ற மணியை அடித்தீர்களாக இருந்தால் ஓடி வருவார்கள் அதுதான் இங்கிருக்கும் கிராமத்து கல்வி இளைஞர்களாகிய நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரிந்துதான் ஐந்து தடவைகள் பாராளுமன்ற உறுப்பினராக தோற்கடிக்க முடியாத ஒருவராக தாம் இருப்பதாகவும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருந்தார் எனவே கிராமங்களை கற்றுக்கொள்வது என்பது ஒரு கலை ஆக இருப்பதை இந்த நிகழ்வு காட்டுகிறது தொடர்ந்து வருகின்றன செய்திகள் இது தீர்த்தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீ சே வணக்கம்